வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தினாலே வாங்க ஆராதிக்கலாம். இன்று காணொளியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் எங்களோடு இணைந்து நீங்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அநேகருக்கு நீங்களும் ஆராதிக்க வைக்கிறீர்கள். உங்களுடைய சாட்சிகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். கர்த்தர் தொடர்ந்து அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பார். ஆமென். ஆராதிக்கிற உங்க வாழ்க்கையில ப்ரமோஷன் நிச்சயமா கர்த்தர் கொடுக்க போற. ஆமென். நீங்க இப்போது இருக்கிற இடத்தை விட்டு கர்த்தர் உங்களை உயர்த்தி அடுத்த படியில கொண்டு போய் உங்களை வைக்க போகிறார். விசுவாசத்தோடு தினமும் கர்த்தரை ஆராதியுங்கள். இந்த நாள் நம் கர்த்தரை உயர்த்தி அவரை ஆராதிக்கிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பி இருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பி இருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பி இருப்பே. அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பி இருப்பே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பி இருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைத்தவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைத்தவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே. முடிவு பரியந்தும் அன்பை நம்புவே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே. முடிவு பரியந்தும் அன்பை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பே. எல்லோகே எல்லோகே எல்லோகே, உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன். கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன். கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து, இடம் திட்டையாவையும் திரும்ப தந்தி. உடன்படிக்கை என்னோடு சென்று, இடம் திட்டையாவையும் திரும்ப தந்தி. எல்லோக்கே எல்லோக்கே எல்லோக்கே, உம்மை துதிப்பே. எல்லோக்கே எல்லோக்கே எல்லோக்கே, உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உங்கைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உங்கைய என்னை வெறும் கையால் வெறும் கையால் நான் கடந்து வந்தேன். பல ஆசீர்வாதங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையால் நான் கடந்து வந்தேன். பல ஆசீர்வாதங்கள் எனக்கு தந்தி. எல்லோகே எல்லோகே எல்லோகே, உம்மை துதிப்பே. எல்லோகே எல்லோகே எல்லோகே, உம்மை துதிப்பே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அறக்கும் கோடி அன்றை அழிக்கும் வல்லமை, சிறியதாவிருக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவானே,
பாதிகள் மத்தியிலே உயர்த்தி துக்கி நீரே மேலே 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 ஆரங்கன் போலே அத்தை ஆழைக்கும் வல்லவரே சிறியதா வீருக்குள் வைத்தவரே ஆடுகள் மேய்த்தவரே சாதிகள் மத்தியிலே உயர்த்தி துக்கி நீரே மேலே 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 ஹல்லேலூயா துதி உமக்கே ஹல்லேலூயா துதி அவர் நம்பி வந்த உங்களை அவர் கைவிடவே மாட்டார். இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாம் சொல்லுவாங்க, உங்களை நம்பி வந்த யாரும் நீங்க கைவிட்டதே இல்ல ஆண்டவரே. ஆமே, அவரை நம்பி நீங்க வந்திருக்கிறீங்க, மனுஷனை நம்பி அல்ல. கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். வேதம் மனுஷங்க எல்லாம் உங்க முகத்தை பாக்குறாங்க, கர்த்தர் மட்டும்தான் உங்க இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்க. ஆமென். நீங்க தலை குனிஞ்சிருக்கலாம், எதிரிகளுக்கு முன்பதாக உங்கள் தலைகள் குனிஞ்சிருக்கலாம். அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு தெருவுல தனக்கு பிரியமான புள்ள இருந்தா அவன் மட்டும் சும்மா கொண்டு போய் வீட்டுல போய் அழைச்சு கொண்டு போய் வச்சு நமக்கு பிரியமானவன் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னா அவன் நைசா கிச்சன் வரையும் அழைச்சிட்டு போயிட்டு அவனுக்கு சிக்கன் பீஸ் எல்லாம் குடிச்சு வீட்டுக்கு அனுப்புவோம். நம்ம ஆண்டவர் எப்படி பண்ணவர்னா, தெருவுல போயிருந்து யார் யாருமே என் பிள்ளைய பிடிக்காத எல்லாம் வாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வருவாங்க, வந்த நம்மளும் இந்த வாசல நமக்கு ஒரு டேபிள போடுவாரோ, அவன் கண்ணு முன்னாடி நமக்கு வாழை இலைய போடுவாரு, அவன் கண்ணு முன்னாடி நமக்கு சிக்கன் பீஸ் வைப்பாரு, அவன் கண்ணு முன்னாடி நமக்கு பெரிய 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 அவன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து அவன் பாத்திரங்களை நிரம்பி விட செய்கிறவர். நீங்க எந்த இடத்துல தலை குளிச்சீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்த போகிறார். இதோ சத்துக்களுக்கு முன்பதாக அவர் உங்களுக்காகவே அந்த பந்தி ஆயத்தப்படுத்த போறார். வேற யாருக்காகவும் அல்ல, தலை குனியப்பட்ட கேவலப்படுத்தப்பட்ட கஷ்டப்படுத்தப்பட்ட உங்களுக்காகவே, உங்களுக்காகவே அவர் இந்த பந்தியை ஆயத்தம் செய்ய போகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்ப போகுது, அது உங்களுக்குள்ளயும் நிரம்பும், உங்களை விட்டது வழிந்து ஓடும். நீங்க போற இடெல்லாம் சந்தோஷம், நீங்க போற இடெல்லாம் மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு பண்ணுவாரா? ஜெபிக்கலாமா? அன்பு பிதாவே, நாங்க உங்களை நம்பி வந்திருக்கிறோம், மனுஷனை நம்பி நாங்க உங்களை ஏற்றுக்கொள்ளல, உங்களை நம்பிதான் உங்களை நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்பா அண்டவரே, இது உண்மையாய் யார் யாரெல்லாம் இந்த நேரத்துல அப்பா இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த குடும்பங்கள்ல சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானங்கள் உண்டாகட்டும். இவர்கள் எந்த இடத்துல தலை குனிந்தார்களோ ஆண்டவரே, கல்வியில வேலையில குடும்பத்துல கடன் பிரச்சனையில ஆண்டவரே, தெருவுல வீட்டுல சொந்தக்காரங்க மத்தியில எந்த எந்த இடத்துல தலை குனிச்சாங்களோ, என் தகப்பன் அங்கே வைத்து அவர்கள் தலைக்கு உயர்த்துவீராக. அநாதி கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் அப்பா அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அப்படியே உமை சேவிக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை உயர்த்துவீராக, உயர்த்துவீராக, உயர்த்துவீராக. நீண்ட நாளாய் தற்கொலை எண்ணத்துக்கு நேராய் போகிற உன்னை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்குளர்ந்து நான் செயலாற்றிக் கொண்டிருக்கிறேன். வாழ்வது நீ அல்ல, உனக்குளர்ந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உன் ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் சரி, ஆயிரம் பேர் உன்னை கேவலப்படுத்தினாலும் சரி, மகனே மகளே, அது உன்னை அல்ல, என்னை அவர்கள் துன்புறுத்துகிறார்கள். நானே உனக்கு சகாயராய் இருப்பேன், நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நானே உனக்கு சகலத்தையும் செய்ய போகிறேன். அப்படியே எங்களுக்காக சம்பூர்ணமாய் செய்து முடிப்பீராக. உங்களுடைய பாதத்தினை தாழ்த்துகிறோம், பெரிய காரியங்களை செய்யப்படுத்தும். இந்த பகல் நாள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்க தெய்வீக பாதுகாப்பு எங்களுக்கு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆண்டவரே ஆணையத்துக்கு சென்று உங்க ஆராதிக்க தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஓய்வு நாளை கத்தன ஆசீர்வதித்ததுக்காக நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து தின தினமும் ஆராதிக்க எங்களை கருத்தை கொண்டு பலப்படுத்துகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறார். தொடர்ந்து விசுவாசத்தோடு கத்தின் நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் அடுத்த ஆராதனை சந்திக்கிறேன்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.